இன்னைக்கு வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் என்று சொல்லப்படுகிற மழை நீர் வடிகால், அதாவது மழை நீர் கால்வாய். இது சென்னை மாநகரத்தில் 2000 கிலோமீட்டருக்கு மேலாக இது போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட பல இடங்களில் இந்த வடிவேலு சினிமாவில் வடிவேலுடைய அந்த ஒரு கருத்தை போல, அந்த காமெடின்னு சொல்லுவாங்க, கிணத்தை காணோம் என்று ஒரு புகாரை சொல்வார், அதுபோல வடிநீர் கால்வாய்கள் சென்னை மாநகரத்தில் காணாமல் போய்விட்டன. உடனே திமுக காரங்க கேட்குறாங்க, இது எங்கள் ஆட்சியில் போடப்பட்டதில்லை, இது அதிமுக ஆட்சியில் தான் போடப்பட்டது அப்படின்னு. ஆனால் உண்மையில் என்னவென்று சொன்னால், 1975 ஆம் ஆண்டின் பின்னாலே, அதாவது திமுக ஆட்சி இல்லாத போது, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்த பொழுது, அப்பொழுது இருந்த விதிகளை மாற்றி திமுக ஆட்சி இங்கே இருந்த பொழுது 1998 சென்னை மாநகரத்தில் இங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அதாவது நீர்நிலைகளின் அருகில 15 மீட்டர் இடைவெளி விட்டுத்தான் எந்தவித கட்டிடங்களும் எழுப்ப முடியும் என்கின்ற அந்த அரசாங்கத்தினுடைய உத்தரவை எடுத்துவிட்டு எங்கு வேண்டுமானாலும் கட்டிக்கொள்வது போன்ற ஒரு சூழலை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதன் மூலம்தான் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்தன, நீர்நிலைகளில் கட்டிடங்கள் பெரிய அளவில் வந்தன, குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இப்படி நீர்நிலைகளை மறித்து நீர் செல்ல முடியாதபடி இங்கே ஆக்கிரமிப்புகளை வளர்த்துவிட்டு சிஎம்டி அப்ரூவல்னு சொல்லுவாங்க, அதாவது அனுமதி கொடுக்கும் பொழுது எங்கு கட்டக்கூடாதோ அங்கு அனுமதி கட்டுவதற்கான அனுமதியை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான். இது துவங்கியது அப்பொழுது மீண்டும் 2006 2011 வரையில். அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த மழைநீர் கால்வாய்களாகட்டும் அல்லது ட்ரைனேஜ்னு சொல்கிறோம் கழிவு நீர் கால்வாய்கள், இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சென்னையில் முழுக்க முழுக்க கழிவு நீர் கால்வாயில் மழை நீர் இணைந்து ஒவ்வொரு தெருவிலும் தண்ணீர் தேங்கி நிற்பதற்கு காரணம் லஞ்சமும் ஊழலும் தான். முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது கார்த்திகேயன் என்கின்ற ஒரு அதிகாரி மீது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு புகாரை கொடுத்தது. இந்த ஆட்சியில் இந்த அதிகாரி, இந்த ஐஏஎஸ் அதிகாரி மிக மோசமாக நடந்து கொள்கிறார், ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆளுநரிடத்தில் கொடுத்த பிறகு, புகாரை கொடுத்த பிறகு, அதே ஆட்சிக்கு வந்த பிறகு அதே அதிகாரியை இன்னும் மிகப்பெரிய பொறுப்பில் அமர்த்தி இன்னும் மேலும் எதை சுரண்டலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இன்றைக்கி ஏன் 5000 ரூபாய் கேட்குறோம்? இன்றைக்கி முக்கிய பிரச்சனை என்ன? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தண்ணீர் நுழைவது மட்டுமல்ல, அதன் பிறகு ஏற்படக்கூடிய பல்வேறு உபாதைகள். இன்றைக்கி ரோடில் சாலைகள் மிக மோசமான சூழ்நிலையில் ஆவதற்கு காரணம் தண்ணீர் தேங்கி நிற்பது தான். அதன் பிறகு இன்றைக்கி எல்லாருமே செய்தித்தாளில் படிச்சிருப்போம், டெங்குவினால் இந்த வருடம் 2 மடங்கு பாதிப்பு, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் டெங்கு நோயினால் 2 மடங்கு பாதிப்பு தமிழகத்தில் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், சுகாதாரத்துறை லஞ்சம் ஊழல் என்பது கடந்த ஆகஸ்ட் 15 முதலேயே இந்த வெள்ளமானது வரும் என்று தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல தமிழகத்தில், குறிப்பாக சென்னையில் மக்கள் அதிகம் நிறைந்த பகுதிகளில் உடனடியாக மழைநீர் வடிகால்வாய்களை தூர்வாரி இருக்க வேண்டும், அதை சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். எங்கேனும் அடைப்பு இருக்கிறதா இல்லையா, எங்கேனும் துண்டிக்கப்பட்டிருக்கிறதா, இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்து விட்டார்களா? ஆம், பார்த்து விட்டோம் என்று மாநகராட்சி, அதாவது தமிழக அரசு சொல்கிறது. ஆனால் ஒருவேளை பார்த்திருந்தால் இப்பொழுது தண்ணீர் உறுதியாக தேங்கி இருக்காது. பல இடங்களில் என்ன செய்வாங்க, மழை நீர் வடிகால் கால்வாய், அதாவது அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், இது ஒவ்வொரு தெருவிலிருந்தும் இணைக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் ஆறுகளில் கலந்துவிடும். இதுதான் வந்து சிஸ்டம். முதல்ல இது எப்படி போய் சேருது என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். இதற்காக பல 1000 கோடி ரூபாய்
நாம் செலவு செய்கிறோம். குறிப்பாக மத்திய பாஜக அரசு கடந்த 7 வருடங்களில் பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை நீர் மேலாண்மைக்கு குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ஆறுகளை அது கூவமாறாக இருந்தாலும் சரி அடையார் ஆறாக இருந்தாலும் சரி கொசஸ்தலை ஆறாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றுக்கும் நம்முடைய மத்திய பாஜக அரசு நரேந்திர மோடியினுடைய அரசு பணம் கொடுத்து வருகின்றது. அந்த பணத்தை வடிவேலு பாஷையில் சொல்லணும்னா ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. இன்னைக்கும் இந்த அதிகாரிகளை நான் நேரடியாகவே சொல்கிறேன், தமிழகத்தில் எப்படி நான் காவல்துறை அதிகாரிகளை சொல்கிறேனோ இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறாங்கன்னா இதற்கு அவர்கள் யாரையாவது பழி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாநகராட்சி அதிகாரிகளின் மீது தான் பழி சொல்ல வேண்டும். இதில் குறிப்பாக 127 பேரை கடந்த 25 நாட்களுக்கு முன்னால 127 ஏஇ அதாவது உதவி பொறியாளர்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு மாற்றி இருக்கிறது. யாரை மாற்றியிருக்குதுன்னு சொன்னால் யாருக்கெல்லாம் கடந்த 2 வருடங்களாக எந்த இடத்துல எங்கே பிரச்சனை வரும், தண்ணி எவ்வளவு தேங்கும், இந்த தண்ணி எங்கே போய் சேரும் அப்படின்னு தெரிஞ்ச அந்த அதிகாரிகளை இந்த திமுக அரசு மழை வரும் வெள்ளம் வரும் என்று தெரிந்து வேண்டுமென்றே மாற்றி இருக்கிறது. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளுக்கு எதுவும் தெரிவதில்லை. ஆனால் நாம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாம் சென்ற ஆட்சி செய்தது, இன்னும் எத்தனை வருஷம் உங்களுக்கு வேணும், பிரச்சனை அது இல்லை, ஆகஸ்ட் மாதம் நீங்கள் பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை செலவு செய்து தூர் வாரியதாக கணக்கு காண்பித்திருக்கிறீர்கள், அப்படி உண்டா இல்லையா என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்கள், எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், எப்படி இப்படி தேங்கும், இதன் மூலமாக நோய் பாதிப்பு ஏற்படுகிறது, இங்கே டெங்கு மட்டும் இல்லை பல வீடுகளில் பல நபர்களுக்கு பல்வேறு விதமான மர்ம காய்ச்சல்கள் வந்து கொண்டிருக்கின்றன, அதனால் சுகாதாரத்துறை மிக மோசமான அளவில் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து நாம் பார்த்தோமேயானால் இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் தான் பொறுப்பு. ஆக்கிரமிப்புகளை அகற்றாதது உங்களுடைய குற்றம், அதே போல மழைநீர் வடிகாலை சரியாக சுத்தப்படுத்தாதது, அதே போல ஆறுகளை தூர்வாராதது, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த தண்ணீர் நேரடியாக கடற்கரையில் சென்று கலக்காது இருப்பதற்கு காரணமான அதிகாரிகள் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் உறுதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா? நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் குட்டி கொண்டே இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் அதாவது இந்த அமைப்பு மிக மோசமானதாக இருக்கிறது என்று இன்னைக்கு 5000 ரூபாய் கேட்டால் இன்னைக்கு மா சுப்பிரமணியம் சொன்னதான் நான் படித்தேன் எங்கேயோ, ஏ அண்ணாமலையை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கன்னு, நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வேணால் விலைக்கு போயிருங்க, பிஜேபி அரசாங்கம் வரும் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் விலகிடுங்க, நாங்கள் உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு திமுக ஆட்சி எதுக்கு இங்கே இருக்கணும், மா சுப்பிரமணியம் எதுக்கு இங்கே சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கணும், அவசியம் இல்லையே, இதுதான் விஷயமே. அதாவது உங்களால் முடியவில்லை என்று சொல்லிவிடுங்கள். இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம், பெட்ரோல் டீசல் விலையை நாம் தெளிவாக சொல்கிறோம், ஏன் இது இந்த பெட்ரோல் டீசல் விலையின் மூலமாக அந்த வரியின் மூலமாக நாங்கள் இந்த செலவெல்லாம் செஞ்சோம், எதுக்காக செஞ்சோம், விவசாயிகளுக்கு பணம் கொடுத்தோம், சாலைகளை போட்டோம் சொல்கிறோம், ஆனால் அது வந்து திட்டமிடப்பட்ட செலவுகளுக்காக கொடுக்கப்பட்ட வரி, எடுக்கப்பட்ட வரி, ஆனால் வேட்டு வரி விகிதாச்சார அடிப்படையில் எடுக்கப்படுகிறது. இன்றைக்கி வேட்டு வரியை குறைக்கிறேன்னு சொல்லி இன்னும் குறைக்கலை, திட்டமிடப்படாத வரி. அப்போது அந்த பணத்தை எல்லாம் என்ன செய்கிறீங்கன்னா ஏற்கனவே இந்த சென்னை மாநகரத்தினுடைய தமிழகத்தினுடைய நீர்நிலைகளை மிக மோசமானதாக்கி மக்கள் வாழ பயன்பட முடியாத அளவில் இந்த சென்னை மாநகரத்தையும் தமிழகத்தையும் ஆக்கிவிட்ட அந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் கூட ஏற்கனவே கிம்பளம் அதிகமாக போய்கிட்டு இருக்குது. இதில் சம்பளம் கொடுக்கறதுக்காக பெட்ரோல் டீசல் மீது அதிக வரியை சுமத்துகிறார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையாக பார்த்தோம்னா
இன்னைக்கு இருக்கக்கூடிய மழை காலங்களில் ஏற்படக்கூடிய மிக மோசமான இந்த சேதங்களுக்கு காரணம் லஞ்சம் ஊழல் மட்டும்தான். இந்த மோசமான நிலைமைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உயர்நீதிமன்றமும் இதிலே தலையிட வேண்டும். இதற்கு தலையாய மிக முக்கிய பணி ஊடகங்களிடம்தான் இருக்கிறது என்பதை ஊடகவியலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தம்பி வினோஜ் அவர்கள் சொன்னது போல இங்கு இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் தொடர்ந்து ஏதோ காஷ்மீரே தமிழகத்தில் இருப்பது போன்றெல்லாம் செய்திகள் வெளியிடுவது என்பது மனசாட்சிக்கு உண்மையிலேயே மனசாட்சி உள்ள அந்த ஊடகவியலாளர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மிக மோசமான ஒரு விஷயமாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நாட்கள் இது போன்ற மழை பெய்தால் உறுதியாக சென்னை மிக மோசமான சென்னை நகரம் இல்லை சென்னை நரகமாகிவிடும் என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு புரிந்து கொண்டு இப்பொழுது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து சென்னை வாழ் குடும்பங்களுக்கும் தலா ரூபாய் 5000 கொடுக்க வேண்டும் உறுதியாக. ஏனென்றால் 5000 கொடுப்பதற்கு வக்கில்லையா அடிமை அரசே என்றெல்லாம் பேசியது திரு ஸ்டாலின் அவர்கள்தான். அதே கேள்வியை நாங்கள் மறுபடியும் கேட்கிறோம். உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பதற்கு வக்கு இருக்கிறதா? திமுக அரசிற்கு ஸ்டாலின் அரசிற்கு வக்கு இருக்கிறதா? துணிவு இருக்கிறதா? மனம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கிறோம். அதை மாற்றி இதை பிஜேபி கொண்டு வரட்டும் அண்ணாமலை கொண்டு வரட்டும் என்று சொன்னால் நாங்கள் கொண்டு வர தயார். நீங்கள் இடத்தை காலி செய்து விடுங்கள் என்று சொல்லி இந்த மறுபடியும் ரூபாய் 5000 உறுதியாக கொடுக்க வேண்டும் தமிழக அரசு என்று சொல்லி இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினரும் சரி ஊடகவியலாளர்களும் சரி உண்மையை உரக்க சொல்லுங்கள். யார் தவறு செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது இயற்கையினால் ஏற்பட்ட அழிவு அல்ல, ஏற்படுகின்ற அழிவு அல்ல, இது முழுக்க முழுக்க லஞ்சம் ஊழலினால் ஏற்படக்கூடிய அழிவுதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.